பூமி தான இயக்க முன்னோடி ஆச்சார்யா வினோபாவே மற்றும் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தேவையான ஏராளமான அம்சங்களை அறிந்து கொள்ளலாம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆச்சார்யா வினோபாவேயின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் இந்நாளில்தான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் வினோபாவேயின் அன்பு மற்றும் அவரது ஆத்ம பரிசோதனை போன்ற செயல்பாடுகள் தம்மை பெரிதும் கவர்ந்ததாக தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கூறியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் வினோபாவேயின் பிறந்த நாளில் அவருக்கு தமது மரியாதையை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சமூக அதிகாரமளித்தல் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என்பதோடு பசுக்களை பாதுகாக்க மேற்கொண்ட கருணைமிக்க நடவடிக்கைகள் சிறப்பு வாய்ந்தவை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அவரது எளிமை மற்றும் தன்னடக்கம் மக்களை பெரிதும் கவர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதே இதேபோன்று சுவாமி விவேகானந்தரின் சிக்காகோ உரையை இன்றைய இளைய தலைமுறையினர் படித்து பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர் இந்த உரை இந்தியாவின் நெறிமுறைகள் மற்றும் நற்பண்புகள் நாட்டின் ஒருங்கிணைந்த அம்சம் என்பதை உலகிற்கு தெளிவாக பறைசாற்றியதாகவும் கூறியுள்ளார் விவேகானந்தரின் ஜெய் ஜகத் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவம் ஆகிய தாரக மந்திரங்கள்தான் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு இதே நாளில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களிலிருந்து உலகை காப்பாற்றியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சிக்காகோ உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றி இன்றுடன் நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு பெறுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் விவேகானந்தர் உரையாற்றிய அதே அமைப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உரையாற்ற தமக்கு நல்வாய்ப்பு கிடைத்ததாகவும் வெங்கையா நாயுடு பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் விவேகானந்தரின் போதனைகள் உலகம் தழுவிய அளவில் லட்சக்கணக்கானோரின் மனங்களை தொட்டுள்ளது என்று கூறினார் ஆன்மீக குருவான விவேகானந்தரின் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சிக்காகோ உரை அனைவருக்கும் புதிய எண்ணங்களையும் மனித நேயத்தையும் உருவாக்கியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதிகை செய்திகளை தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்